அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அண்ட் ரிச்சான பராத்தா ரெசிபி. ட்ரை ஃப்ரூட் பராத்தா ரெண்டு விதமாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தித்திப்பான ஸ்டஃபிங் வேணும்னா நீங்கள் பால்கோவா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னா பன்னீரை வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு மொத்தமாகவே 40 நிமிஷம்தான் ஆச்சு. தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போய் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் கோதுமை எடுத்துக்கோங்க. 1 கப் அப்படின்னா 250 மில்லி லிட்டர். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 3/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு செமி சாஃப்ட் மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா திரட்ட வராது, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பராத்தா வேக வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டிஃபாகவும் மெல்றதுக்கு கஷ்டமாகவும் ஆகிடும். இப்போது மீதி இருக்கிற 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் மாவில் போட்டு 3-4 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பஞ்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இந்த மாவை பிசையும்போது நல்லா ஸ்மூத்தாகவும் நம்ம எதிர்பார்க்குற செமி சாஃப்ட் பக்குவத்துக்கும் வரும். கடைசியாக 3-4 சொட்டு எண்ணெயை மாவை சுற்றி தடவி விட்டுருங்க. இதுக்கு மேலே மாவை பிசைய வேண்டாம். ஜஸ்ட் ஜென்டிலாக நீங்கள் எண்ணெயை அதை சுற்றி தடவுனா போதும். இந்த மாவு பிசைகிறதுக்கு எனக்கு 3/4 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ மாவை ஜென்டிலாக ப்ரெஷர் கொடுக்காமல் அழுத்தி பார்த்திங்கன்னா திருப்பி எழும்பி வரணும். நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஊறட்டும். அடுத்தது க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய புதினா, ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் பண்ணிக்கலாம், 1/4 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சப்பழம் ஜூஸ், 1 சிட்டிகை உப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட் ஸ்டஃபிங்க்கு 1 டேபிள் ஸ்பூன் சால்டட் பிஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு திராட்சை, நீங்கள் சாதாரண திராட்சை கூட சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் பேரிச்சம்பழம், 1 டீஸ்பூன் பொடிச்ச ஜீரகம், நம்ம அரைச்சி வச்ச 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சட்னி. இப்போது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் பால்கோவா இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் பன்னீர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பால்கோவா யூஸ் பண்ணிங்கன்னா கூட க்ரீன் சட்னி ஆட் பண்ண மறந்துடாதீங்க. பன்னீர் இல்லை கோவா ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் நம்மளால் ட்ரை ஃப்ரூட் மிக்சரை நல்லா பைண்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து மாவு உருட்டுறதுக்கு தயாராகிடுச்சு. மாவை ஒரு ரெகுலர் சைஸ் சப்பாத்திக்கு உருட்டுறதோட கொஞ்சம் பெருசாகவே உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம திரட்டி மாவில் ஸ்டஃபிங் வைக்கும்போது ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு சீல் பண்ண முடியும். அளவாக கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருந்துச்சுன்னா தொடச்சி எடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு விருப்பமான ஸ்டஃபிங்கை மாவுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணி மீதம் இருக்கிற மாவை கிள்ளி எடுத்துருங்க. மாவில் ஸ்டஃபிங் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை உங்கள் கைகளுக்கு நடுவில் வச்சு மெதுவாக அழுத்தி விடுங்க. இப்படி பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் சமமாக பராத்தாக்குள்ளே பரவும். திரட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு திரட்டிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நீங்கள் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு நடுவில் சிக்கிட்டு வேகாத மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துரும். பராத்தாவோட திக்னஸ் சப்பாத்தியோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தவாவை ஹீட் பண்ணி 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு பராத்தாவை போட்டுக்கோங்க. பராத்தா குக் பண்ணும்போது ஃப்ளேம் மீடியம் லோக்கு நடுவில் இருக்கணும். ஒரு பக்கமும் 30 செகண்ட் வரைக்கும் வேக விடுங்க. குக் பண்ணும்போது மெதுவாக பராத்தாவை அழுத்தி விடுங்க. அப்போ தான் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற மாவும் நல்லா வேகும். எல்லா பக்கமும் அழுத்தி விட்டு சமமாக வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பராத்தாவை குக் பண்ணுறதுக்கு சரியாக 3 நிமிஷம் ஆகும். பராத்தா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அது மேலே லைட் கோல்டன் ஸ்பாட்ஸ் வரும். பாருங்கள், பராத்தா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பராத்தாக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன மாதிரி சைட் டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும். கர்ட் ரைத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.